சம்ஸ்காரா இந்த நாவல் வந்து ஒரு மலையாளி நாவல். இந்த நாவல் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நாவலில் என்ன கேரக்டர்ஸ்லாம் வராங்க, இந்த ஸ்டோரி ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாராயணப்பா தான். நாராயணப்பா வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு பிராமின். பட் இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அளவுக்கு பிராமினோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டார். அவர் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து, அக்ரஹாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து, அங்கே தான் அவர் வந்து அந்த ப்ராஸ்டியூட் கூட வாழ்வார். அந்த ப்ராஸ்டியூட் யாருன்னா வந்து சந்திரி. நெக்ஸ்ட் வந்து அவர் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக பிராமின் முஸ்லீம் கூடலாம் சேர மாட்டாங்க, பட் இங்கே வந்து அப்படி தான் காட்டியிருக்காங்க. அவர் பேர் வந்து அஹ்மத் பாரி. நெக்ஸ்ட் இவர் வந்து ஆல்கஹால் குடிப்பார். இவர் வந்து வெஜிடேரியன்லாம் கிடையாது, நல்லா நான்வெஜ் சாப்பிடுவார். இந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்புறமா வந்து கணேஷா டெம்பிளில் போயிட்டு அந்த மீனெல்லாம் வந்து காடுக்கு ஈக்குவலாக பார்ப்பாங்க, பட் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இவர் பிடிச்சி சாப்பிடுவார். இந்த மாதிரி நிறையா பண்ணுவார். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நாராயணப்பா வந்து இறந்து போயிடுறாரு. போன உடனே இப்போ வந்து யாருமே அவரோட இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி பிராமணிக்கல் கல்ச்சர் எதுவுமே ஃபாலோ பண்ணாததுனால அவரோட ரிலேட்டிவ்ஸும் சரி, யாருமே வந்து இந்த மாதிரி இவரை வந்து நம்ம அடக்கம் பண்ணால் நம்மளுக்கு எதாவது பாவம் வந்துடும் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணவே இல்லை. ஸோ அவரோட டெட் பாடி வந்து அக்ரஹாராலேயே தான் இருந்தது. ஸோ டெட் பாடி ரொம்ப நேரம் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுட்டு இருந்ததுனால நிறைய வல்ச்சர் அப்புறமா ரேட்ஸு எல்லாமே வந்துச்சு. ஸோ டெட் ராட்லாம் இருக்கிறதுனால அந்த பிளேஸே ஒரு மாதிரி டிசீஸ்டாக ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே நோய் வந்து எல்லாருமே சாக தொடங்கினாங்க. அதனால் வந்து எல்லோரும் அந்த அஹ்மத் சாரி அக்ரஹாரா வில்லேஜை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. பட் சந்திரி மட்டும்தான் அங்கே வந்து இருந்தாங்க. ஏன்னா நாராயணப்பா பாடியெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் பிராணசாச்சாரியா அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு நாராயணப்பா. அவர் வந்து துர்வாசபுரம் அக்ரஹாரால ஒரு லீடராக இருக்கிறாரு. இவர் வந்து 30 வயசு ஆகுது இவருக்கு. இவர் வந்து கிரஸ்ட் ஜுவல் ஆஃப் வேதாந்தா ஃபிலாசபின்லாம் சொல்லுவாங்க இவரை. இவர் ஒரு இன்வாலிட் ஒய்ஃபை தான் வந்து ஆக்சுவலாக மேரிட் பண்ணார். எதுக்கு பண்ணாருன்னா, அப்போ தான் ஒரு செக்ஷுவல் லைஃப்லேருந்து நம்ம விடுபட்டு நம்ம வந்து ஒரு நம்ம டியூட்டிஸை கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் வேணுமே தான் பண்ணார். அந்த ஒய்ஃப் பேர் வந்து பாகியரதி. அதுக்கப்புறமா பட் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வேறு ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு செக்ஷுவல் ப்ளஷர்ஸ்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்கிட்டு சில்ட்ரன்ஸ்லாம் பேர் பண்ணலாமே அப்படின்ட்டு கேட்கும்போது வேணான்னு அவர் சொல்லிடுவார். ஏன்னா அவர் வந்து அவர் ஏதோ ஒரு செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு பலன் கண்டிப்பாக ஃபியூச்சரில் கிடைக்கும்னு அவருக்கு வந்து நம்பிக்கை. அதனால தான் அப்படி இப்போ வந்து ஆக்சுவலாக பிராணாச்சாரியா வந்து இறந்து சாரி நாராயணப்பா இறந்துட்டார். இப்போ அவருக்கு எப்படி ரிச்சுவல்ஸ் பண்ணணும், இவர் ஒரே குழப்பமாக தான் இருக்குது. இவருக்கு இவர்கிட்ட தான் எல்லாமே வராங்க. வரும்போது இவர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, நிறைய புக்ஸில் தேடி பார்க்குறாரு, எதுவுமே வந்து இவருக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ கடைசியாக வந்து நம்ம மாருதி டெம்பிளுக்கு போயிட்டு பார்ப்போம், அங்கே நம்ம கடவுள் வந்து வழி காட்டுவார்னு இருக்கிறாரு. அந்த மாருதி டெம்பிளில் ஃப்ளார் வந்து லெஃப்ட் சைடு விழுதா ரைட் சைடு விழுதான்னு பார்த்துட்டே இருப்பாரு. அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். பட் ஃப்ளார் வந்து விழவே விழாது. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட போவார். அப்போ வந்து சந்திரியோட பிரஸ்து வந்து அவர் மேலே பட்டுரும். சந்திரி ஆக்சுவலாக அங்கே வந்திருப்பாங்க. அப்போ பட்டுரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து செக்ஷுவலாக வந்து செக்ஷுவலாக தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காலையில் இருந்துச்சு பார்த்தோன்னா இவருக்கு ஒன்றுமே புரியாது, நம்மளா அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம எத்தனை பேர் நம்புறாங்க, நம்ம பாகியது ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆவார். பட் அதுக்கப்புறமா இவங்களோட ஒய்ஃபும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை வந்து க்ரீமேட் பண்ணுறாரு. அடக்கெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து போகிறாரு. அவருக்கு எங்கே போகிறேன்னே தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு மக்களுக்கு முன்னாடி மறைஞ்சும் வாழ முடியாது, இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு யார்ட்டையும் சொல்லவும் முடியல அவரால். ஸோ அவர் வந்து எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஃபாரஸ்ட் வழியாக போகிறாரு. தன்னோட கால் எங்கே போகுதோ, எங்கள் டெஸ்டினேஷனே இல்லாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம விட்டுருணும், நம்ம பிராமின்னே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது ஆனால் அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களான்னு. கடைசியில் அவர் வந்து புட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. புட்டா யாருன்னா ஒரு யங் மேன். ஆக்சுவலாக இவர் வந்து கார் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போயிட்டுருக்காரு புட்டா. ஸோ இவரும் வந்து பிராமின் தான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு பிராணாச்சாரியாவை. ஸோ ரெண்டு பேருமே வந்து போயிட்டே இருக்காங்க. புட்டா வந்து ரொம்பவே பேசுவான், ரொம்ப ஆக்டிவ், அவன் வந்து நிறையா விடுகதெல்லாம் கேட்பான். ஸோ இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காது பிராணாச்சாரியாவுக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் புட்டா வந்து என்ன பண்ணுவான்னா, நிறைய இடத்த வந்து சுற்றி காட்டுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராமின் வந்து ஆக்சுவலாக பொல்யூட்டான கடைக்கெலாம் போக மாட்டாங்க, நிறைய இருக்குது இல்லையா, காக் ஃபைட் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இவர் என்னன்னா, புட்டா வந்து எல்லாத்தையுமே பிராணாச்சாரியாவை செய்ய வச்சிட்டாரு. ஸோ சேவல் சண்டை இல்லையா, அந்த சண்டையை பார்க்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பொல்யூட்டான ஒரு இது, அது பேர் என்ன, காஃபி ஷாப், அங்கே வந்து காஃபி குடிக்க வச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்னொன்று பத்மாவதின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட் தான். அவங்ககிட்ட வேறு வந்து புட்டா கூட்டிகிட்டு போவார். ஸோ அவங்களை பார்த்தோன்னே ஒரு சந்தி ஞாபகம்லாம் வேறு வந்துடும். ஸோ நம்ம சந்தி பார்க்குறதுக்கு குந்தாபுரத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அவர் நினச்சினாக்கில் இங்கே வந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அதாவது அவர் என்ன நினைப்பார்னா, நம்ம கடைசியாக புட்டா கிட்ட மட்டும் சொல்லிடுவோம், நம்ம நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம்னு அவர் நினைப்பார். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம திருப்பியும் வந்து அக்ரஹாராவுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக கிளம்புவார். அதுக்காக அவர் வந்து அவரோட ரிங்கெல்லாம் வந்து அடகு வச்சு காசுலாம் வாங்குவார். வாங்கிட்டு போகணும்னு நினைக்கும்போது புட்டாவும் நானும் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்லுவான். சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், இப்போ வந்துட்டு நம்ம தெரிஞ்சு தப்புன்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். கடைசியில் வந்து ஒரு ஒரு வண்டி வந்துடும், மாட்டு வண்டி ஆக்சுவலாக. அந்த மாட்டு வண்டி வந்த உடனே வந்து சரி இதுலேயே நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டா சொல்லிடுவான். ஆக்சுவலாக மாட்டு வண்டியில் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், அதனால சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க பிராணாச்சாரியா, நான் வந்து பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஸோ இப்பயும் அவரால் அந்த உண்மையை சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் கிளம்பி
போவார் அக்ரஹாரக்கு. அங்க போயிட்டு உண்மையை சொன்னாரா சொன்னலையா அவருக்கு தான் தெரியும். ஓகேவா, இதனால இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிடும். நாராயணப்பா பாடியை வந்து கிரீமேட் பண்ணது அக்மத் பாரி தான்.